வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயினி ஒரு திருராசர். சிவனாலயங்களில் ஜமசங்கார நிகழ்வு நேற்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. நேற்றைய தினம் ஐப்பசி மாத கடைசி வெள்ளிக்கிழமையாக நேற்றைய தினம் சிவன் ஆலயங்களில் ஜமசங்கார நிகழ்வு மிகவும் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் வவுனியா அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அகிலாண்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஜமசங்காரம் சிறப்பாக இடம்பெற்றது. விசேட அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று வேத பாராயணம், உள்வீதி பலம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயம் முற்றிலில் ஜமசங்காரம் இடம்பெற்றது. கொரோனா சூழ்நிலை காரணமாக குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு ஜமசங்காரம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி உருத்திரபுரம் உருத்திரபுரீஸ்வரர் ஆலய பிரதம குருக்கள் சாமஸ்ரீ தேசம்பாணி சிவஸ்ரீ அமிர்த ஸ்ரீகாந்தராச குருக்களின் அருளாசி உரை இன்று இடம்பெற்றது. உலகெங்கிலும் வாழும் மக்கள் அனைவரும் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து அனைத்து நோய் நொடிகளிலிருந்து மீண்டு சுபீட்சமானதொரு வாழ்வு வாழ வேண்டி இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் வேண்டுகோளுக்கு அமைய இறையாசி வேண்டி பிரார்த்தனை இடம்பெற்று வருகின்றது. அந்த வரிசையில் இன்று காலை 6:30 மணிக்கு கிளிநொச்சி உருத்திரபுரம் உருத்திரபுரீஸ்வரர் ஆலயத்தின் பிரதம குருக்கள் சாமஸ்ரீ தேசமானி சிவஸ்ரீ அமிர்த ஸ்ரீகாந்தராச குருக்கள் அவர்களின் அருளாசி உரையும் வேத பாராயண நிகழ்வும் இடம்பெற்றது. ஜாழ்ப்பாணம் இடுவில் ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஜமசங்காரம் சிறப்பாக இடம்பெற்றது. மாலை விசேட அபிஷேகங்கள், வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று வேதபாராயணம், உள்வீதி வலம் இடம்பெற்றது. தொடர்ந்து ஆலய வெளிவீதியில் ஜமசங்காரம் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக மட்டுப்படுத்தப்பட்ட பக்தர்களுடன் ஜமசங்காரம் இடம்பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.